பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்கிற இரண்டாவது பகுதியை நாம் இன்று தியானிக்க போகிறோம், பார்க்க போகிறோம். அது யோவான் சுவிசேஷ புத்தகம் 14:6 இப்படியாக சொல்லுகிறது. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த தேவ வார்த்தைக்கு உரிய விளக்கங்களையும் காரியங்களையும் தான் நாம் இதனோடு ஒப்பிட்டு நாம் இங்கு நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக அருமையாக சொல்லியிருக்கிறார், ஒருவன் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால், பிதாவினிடத்தில் சேர வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து ஒருவரே அதற்கு வழியாகவும் இருக்கிறார், சத்தியமுமாக இருக்கிறார், ஜீவனுமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கலாம், தேவனை அறியாதவர்களாக கூட இருக்கலாம். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்குமே ஆனால் நீங்கள் மாத்திரம் இதை கேட்டது போதாது என்று உங்களுடைய நண்பர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, இன்னும் உங்கள் சபையில் உள்ளவர்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் இதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாக, அவர்களுக்கும் இதை நீங்கள் பகிரும்படியாக நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்றால், பிதாவின் இடத்திலே அவன் சேர வேண்டும் என்றால், அவன் என் வழியாகத்தான் அங்கே செல்ல முடியும் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்ப முதலாவது பார்த்தோம் என்றால் வழி, நானே வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறார். யோவானின் சுவிசேஷ புத்தகத்திலே 15:10 நாம் வாசிப்போமையானால், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருந்தது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டு என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். மிக அழகாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழும்போது அவர் பிதாவினுடைய அந்த கற்பனைக்கு கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு அவர் நடந்தபடியினாலே இன்று நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கற்பனைக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் வாழ்வோமையானால் நாம் பரலோக ராஜ்யத்திலே பிதாவின் இடத்தில் சேர்வோம் என்று. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நாம் அவரைப் போல, அவர் எப்படி தன்னுடைய பிதா அவருக்கு கொடுத்த அந்த கற்பனைகளை கை கொண்டு வாழ்ந்தாரோ, அப்படி போல நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த கற்பனைகளை கை கொண்டு வாழ்வோமையானால் நாம் அவருடைய அன்பிலே நிலைத்திருந்து அவரோடு கூட பரலோக ராஜ்யத்திலே காணப்படுவோம்.
இன்று நாம் பார்த்தோமேயானால் பலதரப்பட்ட போதனைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவரும் உங்களை வஞ்சியாத வழிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அநேகர் என் நாமத்தை கழித்துக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், அவர்கள் தான் உங்களை வஞ்சிப்பார்கள் என்று சொன்னார். ஆம் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த விஷயத்திலே நாம் இதற்கான விடையை எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அவருடைய போதனைகள், அவருடைய வார்த்தைகள், பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் மூலமாக கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை நாம் தியானிக்கும் போதுதான் இதை அறிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த கடைசி நாட்களிலே கள்ள உபதேசங்கள் பெருகி போய் இருக்கிறபடியினாலே நாம் விழிப்பு உணர்வு உள்ளவர்களாக வேதத்தை அறிந்து ஆராய்ந்து நாம் அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு வாழ்வது போல நீங்களும் என்னுடைய கற்பனை கை கொண்டு வாழும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் வழி. அவர் மூலமாகத்தான் ஒருவன் தேவனிடத்தில் சேர முடியும் என்று வேதம் நமக்கு மிக அழகாக சொல்லியிருக்கிறது. அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். இன்று பார்த்தோமேயானால் நியாயப்பிரமாண கற்பனைகள், பழைய ஏற்பாட்டு கற்பனைகள் தான் அநேக சபைகளிலே போதிக்கப்படுகிறது, கை கொள்ளுகிறார்கள். இங்கே வேதம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் என் பிதாவின் கற்பனையில் கை கொண்டு வாழ்ந்தது போல் நீங்கள் என் கற்பனையில் கை கொண்டு வாழுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த கற்பனைகளை கை கொண்டு நாம் வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதுமாதிரி வாசித்தோமையான மத்தேய சுவிசேஷ புத்தகம் 22 அதிகாரம் 38-39 இது பிரதான கற்பனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி அவர் மத்திய சுவிசேஷம் 5 அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை 5:3 நாம் 10 வரைக்கு வாசித்தோமையானால் அங்கே ஒரு 8 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இன்னும் அநேக காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த கற்பனைகளை நாம் கை கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கற்பனையை கை கொள்ளாதபடிக்கு ஆண்டவராகிய சிலுவை மரத்திலே நிறைவேற்றி முடித்த தீர்க்க தரிசன காரியங்களையும் நியாயப்பிரமாண காரியங்களையும் எடுத்து போதிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் பக்க வழியாய் ஏறுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்பொழுது நமக்கு புதிய உடன்படிக்கையை கொடுத்து இருக்கிறார். நாம் பழைய உடன்படிக்கைகளை இன்று கை கொண்டு பழைய காரியங்களை கை கொண்டு அவர்களைதான் சொல்கிறார், புது ரசத்தை புது துருத்தியில் ஊற்றி வைக்க வேண்டும். புது ரசத்தை பழைய துருத்தியில் ஊற்றி வைத்தால் என்ன செய்யும், துருத்தியும் கிழிந்து போகும், ரசமும் வீணாகி போய்விடும், சிந்திடும். ஆகவே புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிற நாம் அந்த புதிய உடன்படிக்கைக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமே என்ற தவிர, நாம் பழைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல என்பதை வேதத்திலே நிறைய வசனங்கள் மூலமாக நாம் பார்க்க முடியும். இவருடைய செய்திகளை நீ அடி தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறான். இவைகளுக்கு எல்லாமே நான் தனித்தனி நான் வீடியோவை போடுகிறேன், அதை நீங்கள் பார்த்து அறிந்து கொள்ளலாம். அப்போ வாசல் வழியாக பிரவேசிக்க வேண்டும். வாசல் வழியாக பிரவேசித்தால் தான் ஒருவன் பிதாவின் இடத்தில் சேர வேண்டும். அந்த வாசல் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையாக.
அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நாம் கை கொண்டால் மாத்திரமே நாம் தேவனிடத்தில் சேர முடியும். இன்னைக்கு நியாயப்பிரமாண கற்பனைகளை எல்லா சபைகளும் அநேக சபைகள் போதிக்கிறார்கள். அது உருவடிந்து போன ஒரு கற்பனையாக இருக்கிறது. அது நிறைவேற்றப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறதே ஆடுகளுக்கு மேய்ப்பனாய் இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாம் நம்மை சிந்தித்து பார்ப்போம். நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லப்பட்டது. வஞ்சிக்கிறவர்கள் யார் என்று மிக தெளிவாக வேதத்தில் நாம் பார்த்தோம். ஏன்னா சொல்லப்பட்டிருக்கு, கள்ளப்போதகர்கள், மாம்ச பிரமாணத்தை எடுத்து போதிக்கிறவர்கள், மாம்சத்தை காட்டி போதிக்கிறவர்கள், மாம்ச சிந்தையை தூண்டுகிறவர்கள், மாம்சத்தை திருப்திப்படுத்தும்படியாக போதிக்கிறவர்கள், இவர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி நாம் மறுபடியும் பிறந்து நாம் சரீரத்திலே மறித்து ஆவியிலே நீர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இப்பொழுது ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆவிக்குரிய பிரகாரமாக நிதானித்து ஆராய்ந்து அறிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, யோவான் சுவிசேஷ புத்தகம் 10:9 நாம் வாசிப்போமையானால், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்றால் காப்பாற்றப்படுவான் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். யார் ஒருவன் இயேசு கிறிஸ்துவுடைய போதனைக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து அவரை விசுவாசித்து அவரே உண்மை என்பதை அறிந்து அவர் மூலமாக ஒருவன் உட்பிரவேசிக்க முயற்சி செய்வானேயானால் அவன் நிச்சயமாக காப்பாற்றப்படுவான். அவன் இந்த உலகத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டு அழிவில்லாத வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தேவனிடத்தில் அவன் சேருகிறவனாக இருப்பான். அதை மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் உள்ளும் புறமும் சென்று மீச்சலை கண்டடைவான். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, அதிலிருந்து நம்மளை மீட்கும் மீட்பராக, இரட்சகராக, கிறிஸ்துவாக, மெசியாவாக வந்தவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அவரே நமக்காக பிரதான ஆசாரியராக தன்னையே ஒரு சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். அவரால் அன்றி ஒருவராலும் இந்த உலகத்திற்கு மீட்பு கிடையாது. ஆமாண்டவருடைய பிள்ளை, இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒன்று கூட ஒழிந்து போகாது. எபிரேயர் புத்தகம் 10:19-20 வாசித்து பார்த்தேன் பார்த்தீர்களே ஆனால் அங்கு அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒருவனுடைய மீட்பு, அவனுடைய ஜீவன் மீட்கப்பட யார் அவனை மீட்கிறான்? அவருக்காக தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்தவர், பிரதான ஆசாரியராக அவரை ஒப்புக் கொடுத்தவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
வாசிப்போம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்ச திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியார். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாகி இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இப்பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகிறது, அவர் நமக்கு ஒரு புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணி தந்திருக்கிறார். அது ஜீவ மார்க்கம், அது அழிவில்லாத மார்க்கம். அந்த ஜீவ மார்க்கத்தின் வழியாய் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று அவர் நமக்கு சிந்தின இரத்தத்தினாலும் மீட்பினாலும் நமக்கு என்ன சிந்தித்தது, அங்கே அது பிரவேசிப்பதற்கு நமக்கு தைரியம் உண்டாகியிருக்கிறது. அப்போ அவரே நமக்கு மீட்பை ஏற்படுத்தி தரும்படியாக ஒரு புது மார்க்கத்தை அவர் நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். அது ஜீவ மார்க்கம், அது இயேசு கிறிஸ்துவுடைய கற்பனையாக இருக்கிறது. அவருடைய கற்பனையை நாம் கை கொண்டு வாழும்போது நிச்சயமாக நாம் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்போம். நாம் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாகவதற்கும் வாசல் வழியாக நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான். ஒரு வசனம், இது வெளிப்படுத்தல் புத்தகம் 22:14 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் பறிப்பதற்கு அழிவில்லாத வாழ்வு, அந்த அழிவில்லாத வாழ்வை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் அதற்கு அதிகாரம் உள்ளவர்களாவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், பக்க வழியாய் உள்ளே நுழைந்தால் முடியாது. அதைத்தான் மேலே நம்ம வசனத்தில் பார்த்தோம். பக்க வழியாய் நுழைவது என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய கற்பனைகளை கைவிட்டுவிட்டு மாம்ச சிந்தையினால் பேசுவது, பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் கொடுக்கப்பட்ட பிரமாணங்களை இன்றும் எடுத்து வைத்துக் கொண்டு அதை போதிப்பது, இப்படிப்பட்ட கற்பனைகளை போதிப்பது பக்க வழியாக நாம் விதத்திலே வாசிப்போம். ஏன் பவுல் போய் பட்டணங்கள் தோறும் போய் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை குறித்து போதித்து வருவார். ஆனால் ஒரு சிலர் எருசலேம் பட்டணத்திலிருந்து கடல் மார்க்கமாக போய் பவுல் புதிய பிரமாணத்தை அவர்களுக்கு சொல்லி வருவார், இவர்கள் போய் பழைய பிரமாணத்தை நியாய பிரமாணத்தை கை கொள்ளும்படியாக அவர்களை வற்புறுத்துவார். இதைத்தான் பக்க வழியாக நுழைவது. அப்படி பக்க வழியாக நுழைவர்கள் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவர்கள் அல்ல. அவர்கள் கள்ளரும் கொள்ளைக்காரருமாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் சரீர தேவைக்காக, தங்களுடைய புகழ்ச்சிக்காக, தங்களுடைய பெருமைக்காக அவர்களை இங்கே என்ன செய்கிறார்கள், அழைத்து வைத்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லப்பட்டு. அப்போ நாம் ஜீவ விருட்சத்தின் கனியை பறிக்க வேண்டும், உசிக்க வேண்டும், நாம் அந்த பரலோக ராஜ்யத்திற்குள் செல்ல வேண்டும் என்றால் ஒரே மார்க்க வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய போதனை. இயேசு கிறிஸ்து வந்து அந்த நியாய பிரமாணம், அதாவது ஆதியாகமத்தில் இருந்து நாம் பாகமான என்பது 5 புத்தகங்களும் நியாய பிரமாண புத்தகங்களும், அதற்கு பின்பு உள்ள எல்லாமே தீர்க்க தரிசன புத்தகங்கள் என்று சொல்லப்படும். அப்ப இந்த 2 புத்தகங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நிறைவேற்றப்பட்டுவிட்டது. நான் இடித்து போட்டதை மீண்டும் கட்டுகிறவர் சபிக்கப்பட்டவர் என்று நாம் வேதத்தை வாசிக்க முடியும். அந்த இவனுடைய பிள்ளைகளை நாம் இம்மைக்கு உரியவர்கள் அல்ல
நாம் நமக்கென்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்னொரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த உலகத்திற்கு உரியவர்கள் என்பதை நினைத்து நம்முடைய ஜீவனுக்காக நாம் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் இம்மைக்காக மாத்திரம் பிரயாசப்படுகிறவர்களாக இருப்போமையானால் எல்லோராலும் பரிகரிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் ஜீவனுக்காக பிரயாசப்படாதபடி இந்த மாம்ச சரீரத்திற்காக மாத்திரமே பிரயாசப்பட்டேன், அதற்குரிய காரியங்களே சிந்தித்து செயல்பட்டு போதித்து கடைபிடித்து கை கொண்டு வருவோமே ஆனால் எல்லோராலும் பரிகரிக்கப்படும். ஏனென்றால் மற்றவர்கள் இயேசுவை அறியாத ஜனங்களா இருந்தால் ஐயோ நமக்கு இப்படி ஒரு தெய்வம் இருந்தது தெரியாது என்று அவர்கள் அசாட்ட அந்த நேரத்தில் நினைக்கலாம். ஆனால் அங்கே நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன், வேதத்தை நன்றாக படித்தேன், உபதேசத்தை கேட்டேன், ஆனாலும் இந்த வழியை இந்த போதனையை இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் விட்டுவிட்டேனே, நான் வேதத்தை அறிந்தும் இப்படி போயிட்டேனே, பரிதவிக்கிற கூட்டத்தை என்று சொல்லப்பட்டது. ஆகவே நாம் சரியாக கைப்பற்றுகிறவர்களாக இருப்போம். அப்போ வழி என்பது ஆண்டவராகிய இயேசு. இப்போ வாசித்தோம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். சத்தியம் என்றால் உண்மை என்று. நம்ம வேதத்தை நம்முடைய கரங்களில் இருக்க வேதாகம புத்தகத்திலே அநேக மொழிபெயர்ப்பிலே என்ன செய்திருக்கும், மாறுபாடுகள் இருக்கும். பல மொழிகள் இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. பல மொழிகள் அதே வார்த்தையிலே தமிழில் எழுதப்பட்டு இருக்கிறது. இப்போ ரட்சிப்பு, விசுவாசம், சத்தியம், இவைகளெல்லாம் வடமொழிகள், சமஸ்கிருத மொழிகள், இப்படிப்பட்ட மொழிகளிலே இன்னும் ஒரு சில மொழிகளில் எழுதப்பட்டிருக்கு. அதை அப்படியே தமிழில் எழுதப்பட்டிருக்கு. சுத்த தமிழில் நம்ம பார்ப்போமேனால் அது சத்தியம் என்றால் உண்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. யோவான் சுவிசேஷ புத்தகம் 8:32 நாம் வாசித்தோமையானால் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடியவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப சத்தியம் என்றால் உண்மையாக இருக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய போதனைகளையும் நீங்கள் அறிந்து கொண்டிருந்தையானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குவார். யோவான் சுவிசேஷ புத்தகம் 8:36 வாசிப்போமையானால் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகும். அப்போ சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் ஒருவரை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் ஒருவன் மெய்யாகவே விடுதலையாவான். அப்போ சத்தியம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவருடைய வார்த்தைகளை, அவர் கொடுத்த கற்பனை கட்டளைகள், வார்த்தைகளை நமக்கு ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, அவன் இயேசு கிறிஸ்துவின் போதனையின்படி அவருடைய கற்பனையின்படி வாழாமல் இருப்பானே ஆனாலும் சரி, அவன் பாவத்திற்கு உட்பட்டவனாக இருக்கிறான் என்று சொல்லுகிறேன். யோவா சுவிசேஷ புத்தகம் 8:24 சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்றார். இஸ்ரேல் மக்களும் யூதர்களும் மெசியா என்று ஒருவர் வருவார், அவர் நம்மை மீட்பார் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வார், நான் தான் மெசியா, நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் மேலிருந்து வந்தவன், நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள் சொல்லுகிறார். நானே உண்மை, நானே உங்களை மீட்க வந்த மீட்பர் என்று சொல்லி அவர் அநேக அற்புத காரியங்களை செய்கிறார். இப்படியாக என்னை நம்புங்கள் என்று. ஆனால் யூதர்கள் அவரை நம்பவில்லை. அவர் ஜனங்களாக இருந்த அவர்கள் தான் அவரை சிலுவையிலே சிலுவை மரத்தில் ஏற்றினார்கள். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நான் தான் மெசியா என்று நீங்கள் நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை என்றால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். ஏனென்றால் உங்கள் பாவத்தை மன்னிக்க, உங்கள் பாவத்தை மீட்க வேறு ஒருவரும் இல்லை.
ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்று கூட நமக்கும் அது போகுது. நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மை மீட்க வந்தவர். இந்த உலகத்தில் நமக்காக ஜீவனை கொடுத்தவர், தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் இந்த பூமியிலே சிந்தினவர், நமக்காக மரித்து அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து எல்லா ஜனங்களும் கண்களுக்கு முன்பாக அவர்கள் காணும்படி பிரதட்சியமாக அவர்களுக்கு தரிசனமாகி பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். மீண்டும் அவர்கள் வரப்போகிறார். இதை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த மாமிச உபதேசங்களை கேட்டு 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 நம்முடைய மாமிச சரிய தேவைக்கு தக்க உபதேசங்கள், நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய உபதேசங்கள், பழைய ஏற்பாட்டு உபதேசங்கள், யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது, இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த காரியங்களை எல்லாம் கேட்டு 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 நாம் இந்த சரியத்திற்கு மாற்றம் வாழ்வோம், மாற்றம் வாழ்வோமையானால் இந்த சரிய தேவை மட்டும்தான் உலகம் என்று வாழ்வோமையானால் பரிதவிக்கப்பட்ட கூட்டத்தோடு இருக்கக்கூடாது. பிள்ளைகளே, நாம் இம்மைக்குரியவர்கள் அல்ல, மறுமைக்குரியவர்கள். அப்படி நாம் இருப்போமே ஆனால் இந்த உலகம், இந்த உலகத்தின் வாழ்க்கை, இது ஒன்றே தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இதையே நாங்கள் நாம் நம்பி இருப்போமே ஆனால் நம்முடைய பாவம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும். பாவம் நம்மை விட்டு நீங்காதபடி இருக்கும்போது அதைத்தான் சொல்கிறார், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் சுவாசித்து அவரே உண்மையான மெசியா, கிறிஸ்து அவரே என்னை மீட்க வந்த மீட்பர், அவர் ஆண்டவர் இரட்சகர் என்று நீங்கள் நம்பி அவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் நீங்கள் செவி கொடுப்பீர்கள் ஆனால் மட்டும் நீங்கள் வெட்கப்படாதபடிக்கு அவருடைய வருகையை எடுத்துக் கொள்ளப்பட முடியும். மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லப்படுகிறது. நியாயப்பிரமாண சிந்தைகள், நியாயப்பிரமாண காரியங்கள், இவைகளை ஒருவன் கை கொண்டு நடப்பானையான பரிதவிக்கப்பட்ட கூட்டமாக இருப்பார். ஆகவே சத்தியம் என்பது இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்புகிறவன் உள்ளும் புறமும் சென்று வீச்சலை கண்டடைவான், அவன் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பான். புதிய ஏற்பாட்டிலே நமக்கு அழகான வாக்கு தத்தங்கள், அருமையான ஆசீர்வாதங்கள், இந்த பூமிக்குரிய பரலோகத்துக்குரிய அநேக ஆசீர்வாதங்களும் வாக்கு தத்தங்களும் இருக்கு. நாம் அதையெல்லாம் விட்டுவிடும். தேவனுடைய பிள்ளைகளே, உபதேசத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். யார் எதை உபதேசித்தாலும் அதை கேட்டு ஆம் அழகாக இருக்கிறது என்று நினைத்துக் கொள்வதை நினைக்கக்கூடாது. வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கிறார்கள். ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கிறார்கள். ஆகவே நாம் இவைகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வஞ்சக உபதேசத்தை நாம் நாடி ஓடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்மை மீட்கிற மீட்பர் யார் என்பதையும் அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதையும் உறுதியாக இருக்க வேண்டும். ஆகவே என்னுடைய ஒருவர் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்ப்போமேயானால் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும், வழியை பார்த்தோம், சத்தியம் பார்த்தோம், ஜீவனுமாயிருக்கிறேன். வேதம் மிக அழகாக சொல்லுகிறது, இந்த உலகத்திலே ஒருவனுக்கு எவ்வளவு பெரிய பொன்னோ பொருளோ ஆஸ்தியோ சொத்தோ சுகமோ பேரோ புகழோ இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. இன்னைக்கு மனிதன் பணக்காரனாக வாழ வேண்டும், நல்ல செல்வம் இருக்க வேண்டும், நல்ல புகழ் இருக்க வேண்டும், நல்ல பெயர் இருக்க வேண்டும், நல்ல என்ன செய்ய வேண்டும், சொத்துக்கள் சேர்க்க வேண்டும், யாரையாவது அபகரித்து பொய் சொல்லியாவது சொத்துக்களை சேர்க்க வேண்டும், நல்ல ஆடம்பரமாக வாழ வேண்டும், கார் பங்களா வாங்க வேண்டும், இப்படித்தான் நினைத்துக் கொண்டே வாழ்ந்தோம். இது அதிகமாக தேவ பிள்ளைகள் மத்தியிலும் அதிகமாக காணப்படுகிறது.
வேதம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகள் எது இருந்தாலும் அது உங்களுக்கு ஜீவன் அல்ல, அது உங்களை ஜீவ மார்க்கமாகிய கிறிஸ்துவிடத்தில் சேர்க்கவும் செய்யாது, அங்கே நீங்கள் பரலோக ராஜ்யமாகிய தேவனுடைய வீட்டுக்குள் பிரவேசிக்கவும் முடியாது. லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 15:15 அழகாக சொல்கிறது, பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஜீவன் கொடுக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஜீவன் மரணத்தை சுதந்திரிக்காதபடிக்கு, ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவன், அவரே நமக்கு ஜீவ வழியாக இருக்கிறார். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நித்திய ஜீவன், அழிவில்லாத வாழ்வு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு, ஒருவேளை நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கலாம், எத்தனையோ காரியங்களை இழந்து இருக்கலாம், துன்பத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், துயரத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், வேதனையின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பாடுகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், வியாதியின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், நீங்கள் அநேக சொத்துக்களை பொருள்களை பொருள்களை பணத்தை இழந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கலங்காமலும் திகையாமலும் இருங்கள். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வையுங்கள். அவர் நிச்சயமாக இவை எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை விடுவித்து நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க செய்வார் என்று மெய்யாகவே மெய்யாகவே நமக்கு சொல்லியிருக்கிறார், உண்மையாகவே உண்மையாகவே சொல்லியிருக்கிறார். ஆம் தேவப்பிள்ளைகளே, தேவ ஜனமே, நாம் விழித்திருக்கிறவர்களாக காண திருடன் திருடவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் அவன் வரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகி இருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அப்போ திருடன் கள்ள உபதேசக்காரன், திருடன் என்பதை கள்ள உபதேசக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நம்முடைய ஜீவனை அழிக்கவும், நம்முடைய ஜீவன் அழிவுக்கு நேராக போகும்படிக்கும், நம்முடைய ஜீவனை கொல்லும்படிக்கும் தான் வருவான். தவறான வழியிலே நடத்தி செல்வான், அவன் ஜீவ வழியில் நடத்தி செல்ல மாட்டான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாக்கும்படிக்கு, அவைகள் பரிபூரணப்படும்படிக்கு வந்தேன் என்கிறார். நம்முடைய ஜீவன் மரித்து போகாதபடிக்கு, ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு போகாதபடிக்கு, அவைகள் பரலோக ராஜ்யத்திற்குள் செல்லும்படியாகவும், அது பரிபூரணப்பட்டு பரலோக ராஜ்யத்திற்குள் முழுமையான பரலோக ராஜ்யத்திற்குள் முழுவதும் செல்லும் வரைக்கும் அவர் நமக்கு நம்முடைய ஜீவனை அழிவில் இருந்து பாதுகாக்கிறார். அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார், நம்முடைய ஜீவன் உண்டாக்கவும், அந்த ஜீவன் பரிபூரணப்படும்படியாக வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆம் தெய்வ பிள்ளைகளே, எவ்வளவு அருமையான ஒரு வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் வழியை கை கொள்ளுவோம், அவர் வழியில் நடப்போம், அவருடைய சத்தியத்தின் பாதையை கை கொள்ளுவோம். வெளிவேஷக்காரராக இருக்கிற அவர்களை அடையாளம் கண்டுகொள்ளும்படியாக நாம் இந்த புதிய ஏற்பாட்டு வசனங்களை நீங்கள் அதிகமாக தியானித்து நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நன்கு படிப்பீர்களேனா, திரும்ப திரும்ப படிப்பீர்களேனா. கள்ள உபதேசக்காரர்கள் ஜனங்களை வஞ்சிக்கிறவர்கள், தேவனுடைய நாமத்தை தரித்துக் கொண்டு வருகிறவர்கள், அவர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியும்.
இன்னைக்கு அநேக ரெவரன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாங்க. ரெவரன் என்பது நீங்கள் சங்கீத புத்தகம் 111 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கிறீர்களேனா அது தேவனுடைய நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அப்படித்தான் அநேக காரியங்கள் ஒருவரும் போதகர் என்று சொல்லாதீர்கள். உங்களுக்கு நான் ஒருவனை போதகர் என்று சொல்லியிருக்கிறேன், ஆனால் போதகர் என்று வைத்திருக்கிறோம். அப்போ பாருங்கள், ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்து வழியை விட்டு விலகி அதற்கு எதிர்மறையாக நடப்பதுதான் இன்னைக்கு ட்ரெண்டாக இருக்கிறது. அதை ஆராய்ந்து பார்ப்பது இல்லையா? நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய ஜீவனை காத்துக்கொள்வோம். பிலிப்பியர் புத்தகம் 1:21 வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் இருக்கிறார். அவருடைய மரணம் எனக்கு ஆதாயமாக கொண்டது, என்னுடைய ஜீவனை மீட்டுக் கொண்டது அப்படி என்று சொல்லுகிறார். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனாய் இருக்கிறான், குமாரன் இல்லாதவனோ ஜீவன் இல்லாதவனாய் இருக்கிறான். அப்ப என்ன, இன்னைக்கு குமாரனுடைய வார்த்தைகளை கை கொண்டு, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை கை கொண்டு, அவருடைய கற்பனை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். அதுதான் நமக்கு ஜீவன். அவன் தான் ஜீவனை உடையவன். இன்னைக்கு இருமனம் உள்ளவர்களாக சபைகள் எல்லாம் போய்விட்டு, பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா, பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா, இல்லை ரெண்டும் கைப்பற்றிக்கொள்ளலாமா? நான் ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு தயவாக சொல்லுகிறேன், நீங்கள் அமர்ந்திருந்து புதிய ஏற்பாட்டை நன்றாக படி. இதற்கு விடை தெரியும், இருமனம் உள்ளவன் தன் வழியிலே நிலை கொள்ளான். தேவனுடைய பிள்ளைகளே, இருமனம் உள்ளாதவர்களாக நாம் இல்லாதபடிக்கு, கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாக வாழ்வோம். அவரே நமக்கு ஜீவன், அவரே நமக்கு வழி, அவரே நமக்கு சத்தியம், அவரே நமக்கு ஜீவன். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனமில்லை. பாருங்கள், இவ்வளவு அருமையான ஒரு சந்திக்கப்பட்டுதான் இருக்கிறாங்க. நிறைய தேவ சபைகளுக்கு போறாங்க, செய்தி கேட்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. நான் குற்றம் சொல்வதற்காக சொல்லவில்லை, நாம் வஞ்சிக்கப்படாபடி இருக்க வேண்டும். அப்படி தவறான ஒரு காரியம் இருக்கிற மனம் திரும்ப வேண்டும். அதற்காகத்தான் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடாத எந்த ஆவியும் அது வஞ்சகார. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவர் மாம்சத்தில் வராத இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்து அதிகமாக போதிப்பார்கள், ஆனால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை போதிப்பது குறைந்து கொண்டே போய்கொண்டு இருக்கிறது. அதைத்தான் சொல்லுகிற வீர வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தீர்களே, ஆனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. அந்த நித்திய ஜீவன் எங்கே இருக்கிறது, அதை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அது என்னைத்தானே சாட்சி கொடுக்கிறது, நான் தானே அந்த நித்திய ஜீவனை கொடுக்க போகிறவன் என்று. அந்த நித்திய ஜீவன் நான் தான் என்பதை, என்னாலே உண்டாகியிருக்கிறது என்பதை வேத வசனங்கள் சாட்சி கொடுக்கிறதே, அதை ஆராய்ந்து பாருங்கள் என்று அழகாக சொல்லியிருக்கிறார். அப்படி இருந்தும், இவ்வளவு தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருந்தும், உங்களுக்கு ஜீவன் உண்டாகி இருக்கும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனமில்லை. இன்னைக்கு ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், பொன் பொருள் வாங்குவது, சொத்து வாங்குவது,
இவைகளுக்கு பணம் எப்படியெல்லாம் சம்பாத்தியம் பண்ணுவது, இவைகளை குறித்து பேசினால் ரொம்ப அக்கறையா கவனமா கேட்கும். ஆனால் நமக்கு ஜீவன் உண்டாகி இருக்கும்படிக்கு கிறிஸ்துவின் போதனையை சொல்லும் போது நமக்கு மனசுல அதிசயம், அந்த மகிழ்ச்சி இருக்காது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, சகோதர அன்போடு நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பு உள்ளவர்களாக, ஒருவருக்கு ஒருவர் நேசிக்கிறவர்களாக இந்த பூமியிலே வாழும் வரைக்கும் வாழ்வோம். நம்மளால் இயந்த நன்மைகளை பிறருக்கு செய்து இந்த உலகத்திலே நாம் ஒன்றையும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை, இதை அறிந்தவர்களாக அக்கிரம அநியாய செயல்களுக்கு விலகி நம்மை நாம் காத்துக்கொள்ளும்படியாக, கிறிஸ்து எனக்கு ஜீவன், அவருடைய சாவு எனக்கு ஆதாயம் என்று எண்ணுகிறவர்களாக, கிறிஸ்துவின் உபதேசத்திற்கும் கற்பனைக்கும் கீழ்ப்படிந்து அன்பிலே நிலைத்திருந்து வாழ்வோம். வேதம் சொல்லுகிறது, ஒன்று யோவான் புத்தகம் 3:15 சொல்லுகிறது, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அப்போ ஒரு சகோதரனை வஞ்சிக்கிறவன், ஒரு சகோதரனை பகைக்கிறவன், அவனுக்கு நித்திய ஜீவன், அழிவில்லாத வாழ்வு நிலைத்தீரான். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குமையானால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அதை எனக்கு தெரிவிக்கலாம். அதற்கான பதிலை நிச்சயமாக உங்களுக்கு நான் கொடுப்பேன். இந்த ஆவிக்குரிய வார்த்தைகள் மற்றவர்கள் ஜீவனும் உயிர் வரும்படியாக நீங்கள் அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது அவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஏதோ இந்த மற்றவர்களை போல நான் என்ன செய்வது, பணத்துக்காகவோ இதற்காகவோ ஷேர் பண்ணுங்கள் உங்களை சொல்ல வரல. இந்த அருமையான சத்தியங்களை ஆண்டவர் அருமை ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து அடியனை எடுத்து பயன்படுத்தி அதை அறிவிக்கிற இந்த காரியங்களை உங்களிடத்தில் சொல்லும்படிக்கு ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்திய காரியங்களை உங்களிடத்தில் சொல்லுகிறேன். இதில் சொல்லுகிறது, சிலுவையின் உபதேசம் கெட்டு போறவனுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்படுகிறவர்களாக இருக்கும்படிக்கு, அது தேவ பலனாக நமக்குள் இருக்கும்படிக்கு இந்த சிலுவையின் உபதேசத்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான உபதேசத்தை நிறுத்தி நிற்போம். ஜெய வருவோம். அவர் வருகையிலே அவரோடு கூட பரலோக ராஜ்யத்தை மகிழ்ச்சியோடு பிரவேசிப்போம். இந்த பூமியில் வரும் வரைக்கும், பூமியில் வாழும் வரைக்கும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அவரை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி நாம் அவருடைய கற்பனை கை கொண்டு இந்த உலகத்தின் எல்லா மனிதர்களுக்கும் நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக, ஒளியாக, விளக்காக, உப்பாக இருப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.